Hi, and எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது Wi-Fi ஹாட்ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அந்த 2.4 GHz and 5 GHz னு இருக்கக்கூடிய அந்த ஆக்சஸ் பேண்ட் வித்தோட டிஃபரன்ஸும் and இது ரெண்டுல எது பெஸ்ட், எதை நான் யூஸ் பண்ணலாம் அப்படினு நினைக்கிறவங்களுக்காக தான். நினைக்கவே இல்லனாலும் அத பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த 2.4 GHz and 5 GHz அப்படிங்கறத சிம்பிளா சொல்லணும்னா 2G and 5G அவ்வளவுதான். இந்த டாபிக்ல நான் ரொம்ப டீப்பா போக போறது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இந்த இதில் தெளிவும் கிடையாது. பட் ஓரளவுக்கு எனக்கு இருக்க நாலேஜை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். டெக்னிக்கலாக நான் உள்ள போக போகிறது கிடையாது. 2.4 GHz இந்த பேண்ட்வித் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிட் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா இப்படி வந்து அது இன்டர்ஃபர் ஆகி இந்த பக்கம் கூடிய வரக்கூடிய அளவுக்கு பவர் உள்ளது தான். பட் அதோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனாலும் சிக்னலை வந்து கவர் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் அப்படியே ஆப்போசிட் நம்ம 5GHz எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மெட்டீரியலை வந்து தாண்டி போகாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேறு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய வைஃபை ரவுட்டர் இல்லைன்னா ரூட்டர், நீங்கள் எப்படி வேணால் அதை கூப்பிட்டுக்கலாம். அந்த ரவுட்டர் வந்துட்டு உங்கள் மெயின் ஹாலில் இருக்குது, நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மெயின் ஹாலில் இருந்து உங்கள் ரூமுக்கு வரக்கூடிய அந்த சிக்னல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கும். பட் அந்த மெயின் ஹாலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 GB வரைக்கும் கிடைக்கும் உங்களுடைய நெட்ஒர்க் ப்ரொவைடர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா. பட் 2.4 GHz வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக 600 MB 800 MB சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 to 300 MB வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக கிடைக்கும். சரி, இது ரெண்டில் நான் எதை சூஸ் பண்ணுறது, எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் வந்துட்டு 2.4 GHz தான் வந்து பேஸாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. வைஃபை ஹாட்ஸ்பாட் எல்லாமே நம்மளை அப்படின்னா போன வருஷம் ரிலீஸ் ஆனக்கூடிய ரியல்மி நார்சோ 10 அதில் இருக்க வைஃபை ஹாட்ஸ்பாட்டோட சப்போர்ட் பண்ணுற மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.4 GHz தான். 5GHz ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் எதுக்கு மற்ற மொபைலில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. மேபி வந்துட்டு யாராச்சும் வந்து ஒரு 500 MB 1 GB வந்துட்டு நான் ஸ்பீட் இருக்கக்கூடிய நெட்ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் புதுசாக இந்த மொபைலை வாங்க தேவையில்ல அப்படின்ற ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இன் அதர்வைஸ் நம்ம வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5GHz வந்துட்டு நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கலாம், வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கேமிங் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த 5GHz போட்டுட்டு ஒரு ஆள் உட்காந்து நல்லா விளாட்லாம். நல்லா அப்லோடும் டவுன்லோட் ஸ்பீடும் பிச்சு இருக்கிறோம். பட் நார்மலாக வந்து நான் கேம் தான் விளாட்றேன், அதுக்கு நிறைய நெட்லாம் தேவைப்படாது அண்ட் ப்ரௌசிங் தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 2.4 GHz போட்டு யூஸ் பண்ணலாம். சொன்ன மாதிரி பெரும்பாலான மொபைல் வந்துட்டு இப்போ வரைக்குமே 2.4 GHz பேஸ் பண்ணி தான் வந்து வந்துட்டுருக்கு. அதனால நீங்கள் 2.4 GHz வந்து சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி, உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது போக வைஃபை ஹாட்ஸ்பாட்டில் சேனல்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் பார்ப்போம். ஆனால் உடனே ஒருமே என்னென்னு சொல்ல முடியல, பட் கண்டிப்பாக போடுறேன் அதை பற்றியும்.